ஆய நமக முருகாசரணம். சிவாய நம நம சிவாய. திருக்கச்சி அநேக தங்காதேஸ்வரர் ஆலயம். காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மிக பழமை வாய்ந்த தொண்டை நாட்டு தலங்களில் 4வது தலமாகவும், தேவார பாடல் பெற்ற 276 தலங்களில் 237வது தலமாகவும் உள்ளது திருக்கச்சி அநேக தங்காதேஸ்வரர் ஆலயம். அநேகதம் என்றால் யானை. யானை முகத்துடைய விநாயகர் சிவலிங்கத்தின் திருமேனியை நிறுவி வழிபட்ட தலமாதலால் இது அநேக தங்காபாதம் என்று பெயர் பெற்றது. அநேக தங்காபதம் என்ற பெயரில் 2 பாடல் பெற்ற திருத்தலங்கள் இருக்கின்றன. 1. வடநாட்டில் அரிதுரார் கேத்திரநாத் செல்லும் வழியில் உள்ள கௌரி குண்டம் சென்று அங்கிருந்து பயணிக்க வேண்டும். மற்றொன்று காஞ்சிபுரத்தில் உள்ள இத்தலம். வடநாட்டில் உள்ள அநேக தங்காபாதம் திருத்தலத்திலிருந்து வேறுபடுத்தி காட்ட இத்தலம் கச்சி அநேக தங்காபதம் என்ற பெயரால் வழங்குகிறது. இவ்வாலயம் வடக்கில் ஒரு சிறிய கோபுரத்துடனும் கூடிய முகப்பு வாயிலுடனும், கிழக்கில் மற்றொரு முகப்பு வாயிலுடனும் காணப்படுகிறது. இந்த வாயில்கள் வெளியே நுழைந்தால் ஒரு விசாலமான வெளி சுற்று உள்ளது. கிழக்கு வாயிலின் உள்ளே சென்றவுடன் நாம் நேரே காண்பது பலிபீடம் மற்றும் நந்தி மண்டபம். தெற்கு வெளி பிரகாரத்தில் தேவார மூவர் சன்னதியை காணலாம். மேற்கு வெளி பிரகாரத்தில் தென்மேற்கு பகுதியில் விநாயகர் சன்னதியும், வடமேற்கு பகுதியில் வள்ளி தெய்வானையுடன் உள்ள சுப்பிரமணியர் சன்னதி ஆகியவற்றை காணலாம். மூலவர் வட்ட வடிவ ஆவுடையார் மீது பெரிய லிங்க திருமேனியுடன் நமக்கு அருள்காட்சி தருகிறார். கோஷிடமூர்த்திகளாக தட்சிணாமூர்த்தி, விநாயகர், பிரம்மா மற்றும் துர்கை உள்ளனர். குபேரன் வழிபட்ட பெருமைக்குடையது இத்தலம். அநேக தங்காபேஸ்வரர் இரணியபுர அசுரரான கேசியை அழித்து கேசியின் மகளான சிவபக்தை வல்லபையை விநாயகருக்கு மணமுடிக்க வரம் தந்த சிறந்த தலமாகும். விநாயகர் பெருமானால் வழிபட்ட அநேக தங்காபதேஸ்வரரை வழிபடுபவர்கள் கொடிய துன்பமாகிய பிறவி துயர் தீர்த்து இறைவன் உரையும் திருக்கயிலாயத்தை அடைந்து அங்கு தங்கும் பேற்றினை பெறுவர் என்று காஞ்சி புராணம் கூறுகிறது. வள்ளல் பெருமான் தாம் பாடி அருளிய விண்ணப்ப கலிவெண்பாவில் சேர்ந்தவருக்கே இங்கு ஆபதம் சற்றும் இல்லாத அநேக தங்காபதம் சேர்தயாநிதியே என்று போற்றியுள்ளார். குபேரன் தன் முற்பிறவில் செய்த புண்ணிய பலனால் அருந்தமனின் மகனாக பிறந்து அழகைக்கு அரசனானான். அசுர குருவான சுக்கிரன் அவன் மீது பொறாமை கொண்டு தொல்லைகள் கொடுத்தான். எனவே இங்கு சிவனை வேண்டி தன்னை காக்கும்படி வேண்டினான் குபேரன். சிவன் அவனுக்காக சுக்கிரனை விழுங்கி அவனது கர்வத்தை அடக்கினார். பிரம்மாவின் புத்திரராகிய மரிசி மகரிஷி தடாகத்தில் நீராட சென்றபோது நீரிலிருந்து தாமரை மலரில் ஒரு குழந்தையை கண்டார். குழந்தைக்கு வல்லபை என பெயரிட்டு வளர்த்து வந்தார். சிவபக்தியாக இருந்த அவளை இரண்டிய அசுரனான கேசி பிடித்து சென்றான். வல்லபை தன்னை காத்தருளும்படி சிவனிடம் வேண்டினாள். சிவன் விநாயகரை அனுப்பி வல்லபையை மீட்டு வர எண்ணினார். அப்போது அம்பிகை சிவனிடம் விநாயகன் அசுரர்களை அழித்து வெற்றி பெற அருள் செய்ய வேண்டும் என்றாள். சிவன் இத்தலத்தில் தன்னை வணங்கிவிட்டு சென்றிட அசுரர்களை வெற்றி கொள்ள வலிமை உண்டாகும் என்றார். விநாயகரும் அசுரர்களை அழிக்க செல்லும் முன் இவ்விடத்தில் லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். பின் வல்லபையை மீட்டு வந்தார். சிவன் அம்பாள் இருவரும் விநாயகருக்கு இத்தலத்திலேயே வல்லபையை மணமுடித்து வைத்தனர். பிரார்த்தனை. விநாயக பெருமானால் வழிபட்ட அநேக தங்காபதேஸ்வரரை வழிபடுபவர்கள் கொடிய துன்பமாகிய பிறவி துயர் தீர்த்து இறைவன் உரையும் திருக்கயிலாயத்தை அடைந்து அங்கு தங்கும் பேற்றினை பெறுவர் என்று காஞ்சி புராணம் கூறுகிறது. திருமண தடை உள்ளவர்கள் இங்குள்ள விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி நைவேத்தியங்களை படித்து வழிபடுகிறார்கள். இதனால் விரைவில் திருமணம் நடக்கும் என நம்புகின்றனர். இப்படி பல சிறப்புகளை கொண்ட சுந்தரமூர்த்தி நாயனாரால் பதிகம் பாடப்பட்ட இந்த அற்புதமான சிவ ஆலயத்தை தரிசிக்கும் பாக்கியத்தை எல்லாம் வல்ல எம்பெரான் ஈசன் அனைவருக்கும் அளிக்கட்டும். மேலும் அடியார் பெருமக்கள் அனைவரும் இங்கு வந்து இப்பெருமானை வழிபாடு செய்து இவரின் பரிபூர்ண திருவருளை பெற வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பம் செய்கிறோம். மீண்டும் அடுத்து ஒரு அற்புதமான சிவ ஆலய தரிசனத்தினால் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. திருச்சிற்றம்பலம்.